ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டுவினோ சீரீஸ் தான். இந்த டுவினோ சீரீஸ் பொறுத்தவரை சமைச்சு புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கான்செப்ட்ல புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டுவினோ சீரீஸ் ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, கடைசியில நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் டிஎம்எஸ் கனெக்ட் பண்ண லாஸ்டா நீ எழுது என்னத்தாலும் சரி ஃப்ரீக்வெண்டா எடுத்து பாருங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டுவினோ பாக்ஸ் வந்து கவர்னிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நாலு சாய்ஸ் ஒரு சாய்ஸ் கரெக்டா நீங்க அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜோக்ஸ் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வடிவில் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கும். சரியா, அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்தியன் எக்கனாமில பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணாச்சு. அது மட்டும் இல்லாம டுவினோ சீரீஸ்ல வேற சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டோம். எல்லாம் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா, இன்னைக்கு இந்த பார்ட் 4 பாக்குறவங்க சேனல் ஒரு அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சரியா, இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கிளாஸ் எப்படி போகும் பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல போட்ட லெசன்ஸ் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் போட்ட லெசன்ஸ்ல இருந்து லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் எடுத்து எம்சிக்கு ஃபார்மேட்ல கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேத்ஸ் வந்து பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்தா எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அந்த மாதிரி பக்கத்துலன்னு சொல்லி கொடுக்க மாதிரி மேத்ஸ் லெசன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க. எப்படி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். சரியா, அன்லாக் கோட் கேட்டுச்சுன்னா சேம் கோடு தான், ஏ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ண கண்டிப்பா கிளாஸ் வந்து அன்லாக் ஆயிரும். இப்போ நம்மளுடைய ஆப்ல வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்கும் பாத்தீங்கன்னா டவுட் இருக்கோம்னா நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் நீங்க வாய்ஸ் வடிவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு, புக் மார்க் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்க வந்து டவுட் இருக்கு, விச் மீன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க டக்குனு வெளியே போயிட்டீங்க, அந்த மாதிரி வரும்போது நீங்க புக் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து திருப்பி உள்ள வரும்போது அந்த புக் மார்க் வந்து கண்டி பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி அட்டம் பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. சரியா, அப்புறம் இந்த அண்ணா கிளம்ப நிறைய பேட்ச் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸும் போயிட்டு இருக்குன்னு பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ் சட்டம் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க, டவுட் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம், மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம், சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம் வித் பர்டிகுலர் மந்த் ஓடி. சரியா, அப்புறம் பாருங்க உங்களுக்கு 27th அக்டோபர் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இந்த பேட்ச் பொறுத்தவரை 12 மந்த் கோர்ஸா இருக்கும். உங்களுக்கு குரூப் 1 பிலிம்ஸ் பேட்ச் மெயின்ஸும் சேர்த்து கவர் அப்படின்னு கொடுத்துருவோம். அதாச்சும் ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் கிளைம் பண்ணதுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு 10% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அடுத்து பாருங்க செகண்ட் கோர்ஸ், குரூப் 2 பிலிம்ஸ் கனர் பேட்ச் ஒரு கோர்ஸ் இருக்கு. இது வந்து 8 மந்த் கோர்ஸ் தான். உங்களுக்கு 27th அக்டோபர் லான்ச் பண்ண போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேட்லஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் வரும். ஆஃபர் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த கோட் ஏ ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க டிஎன்பிசி மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த கோர்ஸ்னாலும் சரி எந்த பேட்ச்னாலும் சரி 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 மந்த்ஸ் நாங்கள் ஃப்ரீ கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நீங்க 6 மந்த் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரியா, இந்த ஆஃபர் வந்து 27th அக்டோபர் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ கோடு தேவைப்படுச்சுன்னா ஏ ராஜேஷ் 180 யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண மட்டும்தான் 10% ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 மந்த்ஸ் 1 மந்த் ஆஃபர் கிடைக்கும். அடுத்து பாருங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அன்னாப்பிரம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்க லிங்க் கொடுத்து பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேல டீம் விசா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, டீம் விசா கிடைச்சிடும். அப்புறம் பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிளஸ் கிளிக் பண்ணணும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது நீங்க டச் பண்ணுங்க. சரியா, டச் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, என்னென்ன கோர்ஸ் எல்லாம் போயிட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து மொத்த அமௌண்ட் 13,600 பெர் மந்த் வந்து 567 ரூபா. அப்புறம் 1 இயர் கோர்ஸ் பாத்துக்கோங்க, எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இருந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு 10% ஆஃபர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க ஹேவ் ரெஃபர் அப்படின்னு சொல்லி எம்டி பாக்ஸ் இருக்கும் ரைட்டா, அந்த இடத்துல இந்த கோடு ஏ ராஜேஷ் 180 கோட யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிக்மா வந்துடும், அப்படி பூவா பறக்கும். அப்படி பறந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆஃபர் கிடைச்சு அர்த்தம், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பெர் மந்த் 779 நீ 10% ஆஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 701 மாறிடும். பாருங்க 9350 ஆஃபருக்கு அப்புறம் 8415 கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு மந்த்லி பே பண்ண மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து பாருங்க டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த ஃபியூ டெஸ்ட் சீரிஸ் தான். ஸோ ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. 6th பேருக்கு எல்லா வெனஸ்டேஸும் ஒரு வாரம்
தமிழ்னா ஒரு வாரம் இங்கிலீஷ் எல்லா லிங்கும் டிஸ்கஷன் இருக்கு, கிளிக் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்க. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, இது வந்து குரூப் ஃபோர் அண்ட் வியூ ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கும், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டெஸ்ட் போட்டு பாருங்க. இலக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு, இது 3 hours மேரத்தமா போயிட்டு இருக்கும், ஸோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் சமச்சி புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, இதுக்கு உங்களுக்கு எல்லா நாளும் உண்டு, மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 AM வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. அப்புறம் பிஒய்க்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அதுவும் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்க டெஸ்ட் போட்டு பாத்துக்கோங்க, சரியா. அப்புறம் ஃப்ரீக்கும் பிளஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தா, ஃப்ரீ பொறுத்த லிமிட்டட் சர்வீஸ் காமி கொடுக்குமா இருக்கும், பிளஸ்ல வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ லிமிட்டட் பேட் டெஸ்ட், இங்க அன்லிமிட்டட் பேட் டெஸ்ட், இங்க லிமிட்டட் பீரியட் ஆஃப் நோட்ஸ், இங்க அன்லிமிட்டட் பீரியட் ஆஃப் நோட்ஸ், இங்க டவுட்டை கிளியர் பண்ண டைம் இருக்காது, இங்க டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்க டைம் இருக்கும், டைம் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளஸ் ஜாமி பாருங்க. ஸோ கோட் தேவைப்படுச்சுன்னா ராஜேஷ் 180 டைம் கொடுத்து உங்களுக்கு சால்வ், அதாவது தெரியும் உங்களுக்கு 3 கிளாஸ் போச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸ் டவுட் கிளியரிங் செக்ஷனும் கிளாஸ் போட்டுரும். ஸோ எல்லா டவுட்டும் அந்த கிளாஸ்லேயும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவோம், பட் இருந்தாலும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டவுட் நீ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம், சரியா. ஸோ ஃபர்தர் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீ டவுட்டை கேட்டுக்கோங்க, ஈஸியாக புரியும் உங்களுக்கு, சரியா. ஓகே, பார்ட் 4ல நீங்கள் பார்க்க போகிற மொதல் பாட்ஸ் இதுதான். பட் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு டூ யூனோ பாட்ஸ் தாண்டி எனக்கு ஃபுல் லெசன்ஸ் வேணும் சார், ஃபுல்லாகவே A to Z கவர் பண்ணி தாங்க, டூ யூனோ சீரிஸ் ஓகே அதை தாண்டி ஃபுல்லாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அப்லோட் பண்ண எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும், பார்த்து நீட்டாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே பைலிங்கில் தான் கிளாஸஸ் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு லெசன் முடிய முடிய உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம், அதுவும் நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்க, பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்குற மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், 78, 9 லாங்குவேஜ் உட்பட எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா கம்மி நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்போதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. ஸோ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 4ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஸோ மேஜர் பிரைவேட் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ முக்கிய தனியார் நிறுவனங்கள். ஸோ இது வந்து ஷார்ட்கட் தான் இல்லை, பட் என்னன்னா உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்ததுனால சரியா என்ன கேட்பாங்கன்னா, கொடுத்த சாய்ஸ் வந்து மேபி இந்த சாய்ஸும் வரலாம், இது தாண்டி வேற சாய்ஸும் வரலாம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், பிரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு ரைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கணும், சரியா. ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட், அதை தாண்டி முடிஞ்சுன்னா அவுட் சோர்ஸ் என்ன பண்ணுங்க, வந்து பிரைவேட் கம்பெனிஸ் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க கம்பெனிஸ் பண்ணி நம்ம லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, மேபி குவஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கரண்ட் ஹவுஸ் அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் எக்ஸாம் வந்து ஜனவரி 10 அந்த ஒரு 10 days பிஃபோர் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் ஏதாச்சும் ஷேரை வந்து கவர்மெண்ட் படிச்சிருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் சில விஷயங்கள் ரன் பண்ணவும் போயிட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து அது பிரைவேட் கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அதே என்ன பண்ணலாம், நோட் பண்ணி எடுத்து படிச்சுக்கலாம். எல்லாமே கரண்ட் ஹவுஸ் தான், கரண்ட் ஹவுஸ் பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு வாங்க, மறந்துடுவாங்க, சரியா. ஸோ கொடுத்துருக்க மட்டும் பாருங்க, இன்ஃபோசிஸ் பிரைவேட் கம்பெனி தான், அப்புறம் ஆதித்யா பிர்லா கம்பெனி பிரைவேட் கம்பெனி, ரிலையன்ஸ் பிரைவேட், டாடா குரூப் ஆஃப் கம்பெனி அதுவும் பிரைவேட்டு, விப்ரோ பிரைவேட்டு. ஆனால் விப்ரோ பொறுத்த பிரைவேட் தான், பட் சில நேரங்களில் வந்து கவர்மெண்ட் ஆட்டோ எடுத்துக்கிடுவாங்க, சரியா. கம்பெனி சில நேரங்களில் கவர்மெண்ட் ஆட்டோ எடுத்துக்கிடுவாங்க, பட் ஆன் ஃபுல் அண்ட் ஓனர் யாருன்னா யார் தான், பிரைவேட் தான், சரியா. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ஐசிஐசி பேங்க் லிமிடெட், சரியா. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 49% கவர்மெண்ட் இருக்கும், 51% பிரைவேட் இருக்கும். ஸோ அது ஒரு அப்படி வந்தால் கூட மேக்ஸிமம் ஆட்டாக இருக்கு, அந்த இது பவர் பிரைவேட் தான் இருக்கு, சரியா. சப்போஸ் மாறி வரலாம், 51% வந்து கவர்மெண்ட்டையும், 49% பிரைவேட்னா அது வந்து கவர்மெண்ட்டும் போயிடும், சரியா. அந்த பர்சனை பொறுத்து ஷேரை பொறுத்து தான் உங்களுக்கு பிரைவேட்டா அல்லது கவர்மெண்ட்டு முடிவு பண்ணுவாங்க, சரியா. அடுத்து பாருங்கள், ஏன்னா சில நேரங்களில் 100% கவர்மெண்ட் இருக்கும், கவர்மெண்ட் சில நேரங்களில் அமௌண்ட் இல்லாமல் ரன் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, மொத்தம் 100% பிரைவேட்டை கொடுத்துருவாங்க, 51% பிரைவேட்டை கொடுத்துருவாங்க. சரி, நான் தேவைப்பட வாங்கிக்கலாம் அப்படின்னு 51% சார் வந்து பிரைவேட்டை கொடுத்துருவாங்க, 43% வச்சிருப்பாங்க. ஏன்னா 50% ரெண்டு ஈக்குவலாக போயிடும், அதனால 1% எக்ஸ்ட்ரா இருக்கும் போது 1% கம்மியாகமாக இருக்கும், 51%, 40%. அதே சேம் கான்செப்ட் தான் பிரைவேட் கம்மியாக பண்ணுவாங்க, சப்போஸ் ரெண்டு முடியாட்டி கவர்மெண்ட்டாக கொடுக்க மாதிரி இருக்கும், அங்கே இப்படி தான் 51-49% ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா. அடுத்து பாருங்க, டெவலப்மெண்ட் மேம்பாடு கொடுத்துருப்பாங்க, சரியா. ஸோ எதுனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த நீங்கள் டெவலப் பண்ணாலும் சில விஷயம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட், இதுக்கு முன்னாடி என்ன இருந்தமோ அதில் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், ரைட்டா. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கும் இப்போ போட வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்க தான் செய்யும், சரியா. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஃபஸ்ட்டு பண்ணணும், முன்பு இருந்ததை விட மேம்படுத்துதல். செகண்ட், க்ரோயிங் ப்ராசஸ்னா நீடட் டைரக்ஷன். ஸோ க்ரோயிங் ப்ராசஸ் தான், எல்லாருமே வளர்ந்தா இருப்போம், பிரச்சனை இல்லை, நாம தேவைக்கு ஏற்ற டைரக்ஷனில் போகிறோமா இல்லையா அது இம்பார்ட்டன்ட், ஓகேவா. எல்லாருமே வளர்ந்து தான் இருப்போம், தேவையான வழிகளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற செக் பண்ணிக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ நீ மூவ் பண்ணுவீங்க, நீ ஃபார்வர்டு தான் போறீங்களா இல்லை பேக்வர்ட் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கீங்களா அதையும் பார்த்துக்கணும். தவறினை முன்னோக்கி செல்லுதல், தமிழில் முன்னோக்கி செல்லுதல். அடுத்து பாருங்க, நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் ட்வைஸ். தப்பு அப்படிங்கிற மனுஷன் இயல்பு தான், அது வந்து யாராலும் மாற்ற முடியாது, ரைட்டா. இப்போ தப்பு பண்ணாலும் திருப்பி திருப்பி தப்பு பண்ணக்கூடாது, ஒரு டைம் பண்ணலாம், 2 times பண்ணலாம், அதுக்கு மேலே நீங்கள் தப்பு வந்து
பண்ணக்கூட தப்பு வந்து திருத்திக்கணும். மேக்கிங் நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் ட்வைஸ், சரியா? ஸோ தப்பை வந்து ரெண்டு தவறுக்கு மேலே பண்ணக்கூடாது, தவறனை மீண்டும் மீண்டும் செய்யாதிருத்தல். அடுத்து பாருங்க, பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும், சரியா? எதுனாலும் சரி, எந்த விஷயம்னாலும் சரி, அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம் தாண்டி வந்தாலும் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பங்கு அப்படின்னு மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, அட்வான்ஸ். அட்வான்ஸ் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் சில நேரங்களில் ட்ராபேக் வருது, ஒரு மாதம் கழிச்சு நெகட்டிவ்ஸ் ட்ராபேக் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அட்வான்ஸாகவே என்ன பண்ணிக்கணும், அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறது ஸ்டெப் எடுத்துடணும். இது எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய விஷயம் எடுத்துக்காங்கல்ல, சரியா? அப்புறம் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை க்ரோஸ் வித்தின், தன் வளர்ச்சி. அடுத்தவங்க மட்டும் டெவலப் பண்ணிட்டு நீங்கள் டெவலப் ஆகணும்னா அதுவும் கஷ்டம்தான், நீங்களும் வளரணும் அடுத்தவங்க வளரணும். ஸோ க்ரோஸ் வித்தின், சரியா? அதுக்கப்புறம் நெவர் எண்டிங் ப்ராசஸ், டெவலப்மெண்ட் பொறுத்தவரை ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற கூட உங்களை முடிஞ்ச அளவுக்கு போயிட்டே இருக்கணும். எண்டிங் நெவர் எண்டிங் ப்ராசஸ், எண்ட் ஆகவே கூடாது, உங்களை முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும், சரியா? அடுத்து பாருங்க, பெட்டரிங் யுவர் செல்ஃப், தன் மேம்பாடு. ஸோ அடுத்தவங்க டெவலப் பண்ணணும், நீங்களும் மேம்பாடு அடைஞ்சே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் டு க்ரோ. ஸோ ஃப்ரீடம் டு க்ரோன்னு சொல்லும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஓனர் இருப்பார், சரியா? கூட கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒர்க்கர்ஸ் வந்துமே, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து சில விஷயங்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லதுக்கு அந்த எம்டி என்ன பண்ணிக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். ஏன்னா எல்லா விஷயம் எல்லாம் தெரியாது, கரெக்டாக சின்ன விஷயமா இருக்கும், அது ஒர்க்கர்ஸ் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒர்க்கர்ஸ் தெரிஞ்சனால ஸோ ஃப்ரீடம் ஆஃப் என்ன பண்ணும், க்ரோ, அந்த க்ரோ பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும். அப்போ தான் ஏதாச்சும் இஷ்டம் கொண்டு வருவாங்க, நமக்கு லாபம் அவங்களுக்கு லாபம், சரியா? ஸோ ஃப்ரீடம் டு க்ரோ, புரிஞ்சுச்சுலையா? நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க, எப்படி அனுபவப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அது வந்து சொன்னால் ஏற்றுக்குப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, நீ என்ன பெரிய பண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி தாட் எல்லாத்துக்கும் கம்மி வந்திருக்கும், சரியா? ஸோ அது வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், ஃப்ரீடம் டு க்ரோ, வளர்ச்சிக்கான சுதந்திரம். அப்புறம் ப்ராக்ரஸ், சரியா? கண்டிப்பாக ப்ராக்ரஸ் இம்பார்ட்டன். ஏன்னா நீங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை வளர்ந்து கீழே போய் வளர்ந்து கீழே போய் அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்களா, இல்லை ஒரே கீழே போயிட்டீங்களா, அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன். ஸோ ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து ப்ராப்பர் டெவலப்மெண்ட் அடைய முடியும், சரியா? இது வந்து உங்களுக்கு எப்படின்னா சாய்ஸ் கொடுப்பாங்க, சரியா? ஸோ டெவலப்மெண்ட்ல இல்லாத விஷயம் என்ன, இல்லை இருக்க விஷயம் என்ன, நாலு ஏதாச்சும் கேட்கலாம், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்க, ஜிடிபி பத்தி கொடுத்துருப்பாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் பவுண்டரி, ஸோ ஒரு ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ்குள்ள ஒரு பர்டிகுலர் டைம் டிஃபால்ட்டாக ஒரு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இயரில் எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, சரியா? அது மூலிமா ஏற மணி வழி கிடைக்குது, அதான் என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜிடிபி. இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட், ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ், ஒரு கண்ட்ரியோட ஜியாகிரபிக் பவுண்டரிஸ்குள்ளே மட்டும், சரியான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதனால ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு இயர் எடுத்துக்கலாம், சரியா? உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு எவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து பாருங்க, பெர் கேபிட்டா இன்கம், சரியா? தலா வருமானம் சொல்லலாம் பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2017-18 அந்த டைம் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அது பிரிக்கிறாங்க, சரியா? அந்த பெருக்கமே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லோ இன்கம், ஓகேவா? ஸோ கண்டிஷன் எந்த கண்டிஷன்லாம் லோ இன்கம் இருக்கோ அந்த கண்ட்ரீஸில் கண்டிப்பாக பெருக்கவிட் இன்கம் வந்து எப்படி இருக்கும், $1,005 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லோ மிடில் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது 1006 3955, சரியா? படிச்சுக்கோங்க. அப்பர் மிடில் இன்கம் சொல்லும்போது இந்த அமௌண்ட்டு, ஹை இன்கம் சொல்லும்போது இந்த அமௌண்ட்டு, சரியா? கிரேட்டர் தான் 12,235, எல்லாமே டாலர் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, சரியா? ஓகேவா, படிச்சுக்கலாம் இல்லையா? ஈஸ் தான், 1000 வச்சுக்கோங்க, 1000 ஒரு 4000 வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக 4000 வச்சுக்கோங்க, 4000 12000 மேலே, அவ்வளோதான், சரியா? இந்த 5, 6, 55 அதெல்லாம் கிட்ட தான் இருக்குது, அவங்க தெரியும் உங்களுக்கு, 1000 போட்டுக்கலாம், 1000 ஒரு 4000 3,931 ஸோ 4000 போட்டுக்கலாம், 1000 to 4000. ஆனால் நீங்கள் 4000 படிச்சுக்கணும், பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வராது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? கண்டிப்பாக 3955 45 குறைவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 56 12 2 3 5, ஸோ என்னது 13,000 அது 12,000 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 12 மேலே, கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹியூமனுடைய ஹியூமன் ரிசோர்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு யார் இருக்காங்க, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு, சரியா? அவங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்கு, சரியா? ஓகே தானே, சும்மா ஒரு தீன பாதிச்சுக்கான கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, சரியா? அடுத்து பாருங்க, லிட்ரஸி ரேட்டு,
படிச்சுடணும், லிட்ரஸி படிச்சுடணும் இல்லையா. லிட்ரஸியா தமிழ்நாடு வந்து செகண்ட் ஹையஸ்டா இருக்கு. சவுத் ஸ்டேட் பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து தமிழ்நாடு வந்து செகண்ட் ஹையஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு லிட்ரஸி வந்து ஹையர் தன் நேஷனல் ஆவரேஜ். நேஷனல் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு லிட்ரஸி எப்படி இருக்கும், ஹையரா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒண்ணு தேர்ட் பாருங்க, என்ரோல்மெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. ஹையர் எஜுகேஷன் வந்து வேற ஸ்டேட்ல பார்த்தா ஹையர் எஜுகேஷன் பண்ண மாட்டாங்க சரியா, லெவன்த் டுவெல்த்தா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் காலேஜா இருக்கணும் சரி, ஹையர் ஸ்டடிஸ் பண்றது ரொம்ப ரேரா இருக்கும். ரொம்ப ரேரா தான் ஃபுல் நிறைய விஷயம் படிப்பாங்க சரியா. இப்போ தமிழ்நாடு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. என்ரோல்மெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. ஓகேவா, தமிழ் சேம் கான்செப்ட் தான், பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் ரிவ்யூ அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க பண்ணால் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸும் ரிவ்யூ கொடுத்துருப்போம். ஸோ எல்லா புக்ஸும் உங்களுக்கு எம்சிக்கு ஃபார்மேட்டில் உங்கள் புக்ஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சமைச்சு புக்கில் இருந்து லெசன்ஸ் எடுத்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க லிங்கை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே உங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி என்ன பண்ணுங்க, டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா டூயினோ, அப்புறம் புக் பேக் கொஸ்டின், இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் பண்டில் அப்படி லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் என்ன மண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா சரியா. இது ரெண்டாக போட்டிருக்கேன் சரியா, ஒரு இங்கிலீஷு தமிழ் சின்ன வைக்கும் போது ரெண்டும் சேர்த்து வச்சா உங்களுக்கு எழுத்து புரியாமல் போயிடும், அதனால ரெண்டுமே தனித்தனியாக வச்சுட்டேன் சரியா. இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா. இதில் ஆக்ட் அப்புறம் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்ட் மட்டும் நீ படித்தா போதும், ஆக்ஷன் பிரச்சனை கிடையாது. பாருங்களா, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் என்னது இருக்கும், என்ன மட்டும் பாதுகாக்கணும், ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும், அப்புறம் அது நேச்சுரல்ஸ் பாதுகாக்கணும் அவ்வளோதான். பயாலஜி டைவர்சிட்டி எதுக்கு கன்சர்வ் பண்ணணும், எதை அது இருக்கும் எல்லாமே, என்ன ஒன்று ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்போ என்னது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்போ என்னது மரங்கள் வெட்டக்கூடாது, அப்புறம் அந்த மரங்கள் வளர்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். இந்த என்ன இருக்கும் ஆக்ட் என்ன இருக்கோ அது பொறுத்தா அங்கே கான்செப்ட் இருக்கும். அப்புறம் வாட்டர் ப்ரூ ப்ரிவென்ஷன் அல்லது கண்ட்ரோல் பொல்யூஷன் என்னது வாட்டர் நீ பாதுகாக்கணும், தண்ணியை ரிசர்வ் பண்ணணும் அவ்வளோதான். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ப்ரொவைடிங் ப்ரொடக்ஷன் அதாவது துறை உங்களுக்கு ஆக்டை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஆக்ஷனுங்கிறது மேட்டராக இருக்காது புரியுதா. உங்களுக்கு ஆக்ஷனுங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு அதை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்படி எது மேட்ரு அந்த ஆக்ட் என்ன அந்த ஆக்டோட இயர் என்ன அதான் வந்து இம்பார்ட்டன்ட். தமிழையும் சேம் தான் கொடுத்துருப்பாங்க, திருப்பியும் பார்த்துக்குவோம் சரியா. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் இதில் வந்து இந்த கிரீனை வச்சுக்கோங்க, ஆமாம் வச்சுக்கோங்க. அப்புறம் பயாலஜிக்கல், அப்புறம் என்னமல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், இது ஃபாரஸ்ட்டு, இது வாட்டரு, இது வைல்ட் லைஃப் சரியா. நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்து படிச்சுன்னு வைங்களா, இயர்லாம் என்னடா இது இயர் கஷ்டமாக கீழே ஆகும். என்ன சொல்லுன்னா ரிவர்ஸ் வந்து போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1972 வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு பிளஸ் டூ சரியா, 1974 அதுலேருந்து ஒரு பிளஸ் சிக்ஸ் எவ்வளோ 1980, இதுலேருந்து ஒரு பிளஸ் சிக்ஸ் எவ்வளோ 1986, இதில் இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே 71 போட்டிங்க இல்லையா, அதுமாதிரி 2000 அப்புறம் 2002 அதுலேருந்து ஒரு பிளஸ் 8 2010 மொத்தம் முதல்ல 1972 72 ஸோ 2 ஸோ 2 ப்ளஸ் பண்ணால் 1974 அதுலேருந்து 6 ப்ளஸ் பண்ணுங்கள், திருப்பி 6 ப்ளஸ் பண்ணுங்கள் 1980 1986, அதுக்கப்புறம் 2000 அப்புறம் ஒரு ஆரம்பிக்க போகிறீங்க 2002, அதுக்கப்புறம் ப்ளஸ் 8 போடுவீங்க 2010, அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுலாம் பாருங்கள் WWF ஓகே WWF அப்புறம் EBN என்ஜி வச்சுக்குவோம். ஸோ EBNG சரியா. ஸோ W ஃபார் வைல்ட் லைஃப், அது வாட்டர், அது எஃப் ஃபார் ஃபாரஸ்ட்டு, இ ஃபார் என்வரன்மெண்ட், பி ஃபார் பயாலஜி டைவர்சிட்டி, என்ஜி ஃபார் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் மறக்குமா. ஸோ காட்டுக்குள்ளே தண்ணி இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, சரி காட்டுக்குள்ளே வைல்ட் லைஃப், ஸோ காட்டுக்குள்ளே தண்ணி இருக்காது, மாற்றி போடக்கூடாது, ரெண்டு டபுள்யூ இருக்கே மாற்றி போடக்கூடாது, காட்டுக்குள்ளே தண்ணி இருக்காது, அங்கே ஒன்றுமே தண்ணி இருக்காது, ஃபாரஸ்ட்டும் இருக்காது, என்வரன்மெண்ட் இருக்காது, எல்லாமே என்னது பயாலஜி டைவர்சிட்டி பண்ணால் கரெக்டாக இருக்கும், பட் பண்ணுறது கிடையாது. லாஸ்ட்டாக நேஷனல் கிரீன் ட்ரிபுனல். ஸோ இந்த மாதிரி ஞாபகம், ஸோ மறக்காது, ஃபஸ்ட் 72 பிளஸ் 2 பிளஸ் 6 பிளஸ் 6 2002 பிளஸ் 8 அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் தெரியுதான், அல்லது நீங்கள் மைண்ட்லேயே வைல்ட் லைஃப், வாட்டர், ஃபாரஸ்ட்டு, என்வரன்மெண்ட், பயாலஜிக்கல், நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் அந்த மாதிரி நீங்கள் ஆர்டரில் ஞாபகம் தெரியுதான் சரியா. ஓகே தமிழின் சேம் தான். ஸோ ஸ்கிரீன்ஷாட் தேவைப்படும், ஸ்கிரீன்ஷாட் போட்டு படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா. ஓகே அடுத்து பார்க்கலாம், இந்த மிடிவல் பீரியட் ஃபெரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிற பர்சன் இருந்திருப்பார் சுல்தான் டெல்லி சரியா. என்ன பண்ணிப்பாருன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும், வேலையின்மையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை லான்ச் பண்ணியிருப்பார் சரியா. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் என்ன பண்ணிப்பாரு, ஃபெரோஸ் ஷா துக்ளக் வேலை இன்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார். நீங்கள் வச்சுக்கணும் மறந்துடாங்க சரியா, ஃபெரோஸ் ஷா துக்ளக் சரியா. அடுத்த பாருங்க,
டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர். பப்ளிக் செக்டர் பொறுத்தவரை சர்வீஸ் மோட்டிவாக இருப்பாங்க, நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும், நம்ம ஸ்டேட்டு நல்லது பண்ணணும், டிஸ்ட்ரிக் நல்லது பண்ணி என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் மோட்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஏன்னா பைசா வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும், ஸோ பைசா பற்றி பிரச்சனை இல்லை, உங்களை வையும் அவங்களுக்கு கொடுத்துரும் அவ்வளோ விஷயம். ஆனால் ப்ரைவேட்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகேவா, பப்ளிக் பொறுத்தவரை கவர்மெண்ட் ஓன்ஸ் அசட், மொத்த அசட்டும் மொத்த சொத்துக்களும் கவர்மெண்ட் இருக்கும். அது ப்ரைவேட் சொல்லும்போது மொத்த சொத்துக்களும் ப்ரைவேட் பர்சன்ஸ் தான் இருக்கும், சொத்துக்கள் தனி நபர்களுக்கு சொந்தம். அப்புறம் வேஜஸ் ஆர் வே கவர்மெண்ட், ஸோ சேலரி வந்து யார் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ரைவேட் பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய எம்டி கொடுப்பார். ஊதியம் உரிமையாரால் வழங்கப்படுகின்றன. ஓகேவா, இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள், இதுவும் டிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோ விஷயம். சரியா, ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் 10-10 பாட்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோடு இந்த பாட்ச் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சிக்கப்போனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்டுனா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.